ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் ஆர்மியிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பட்டதாரிகள் சேர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இதில் சேரலாம்னு சொல்லியிருக்காங்க ஆப்ளிகேஷன் வந்து விடோ ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல் அதாவது ஆர்மியில் வேலை சேர்ந்திருக்கப்போ இறந்திருப்பாங்க அவங்களோட மனைவிமார்கள் அதாவது விடோன்னு சொல்லுவாங்க அவங்களும் இதற்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி அதாவது ஓடிஏன்னு சொல்லுவாங்க இது வந்து சென்னை தமிழ்நாட்டில் இருக்குது இங்கே தான் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் இருக்கும் இது எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியராக இருந்தால் இதற்கு அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி டெக்னிக்கல் ஐம்பத்தி ஐந்து மென்னுன்னு கொடுத்துருப்பாங்க அது அப்படின்னா என்னான்னு சொல்கிறேன் ஐம்பத்தி ஐந்தாவது சேர்க்கையின்படி எடுக்க போகிறாங்க அதேமாதிரி எஸ்எஸ்சி உமன் டெக்னிக்கல் இருபத்தி ஆறாவது சேர்க்கையின்படி இந்த வேலைவாய்ப்பு எடுக்கிறாங்க இதற்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதாவது ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே அந்த வயசை நீங்கள் அடைந்திருக்க வேண்டும் அதேமாரி விடோவுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயசு மேக்சிமம் கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்க வேண்டும் அல்லது ஃபைனல் இயர் டிகிரி அதாவது இன்ஜினியரிங் ஃபைனல் செமஸ்டர் படிக்கிறவங்களும் எதற்கு அப்ளை பண்ணலாம் அதற்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபது அதாவது நீங்கள் ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ப்ரூஃபை சப்மிட் பண்ணோம் அதேமாரி கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் பன்னெண்டு வாரம் உங்களுக்கு டைம் தருவாங்க அதுக்குள்ளே நீங்கள் அதையும் சப்மிட் பண்ணிடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஃபார் விடோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்சி உமன் நான் டெக்னிக்கல் நான் யூபிஎஸ்சின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து கிராஜுவேட்டின் எனி டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க அப்படியே டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா பிஇ அல்லது பிடெக்கு கேட்டுருக்காங்க வேக்கன்சிஸ் பார்க்கலாம் டெக்னிக்கல் ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து மென் சேர்க்கையின்படி அவங்களுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சிவிலில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு மெக்கானிக்கல் பதினாலு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பதினேழு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இருபத்தோரு வேக்கன்சி எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் ரெண்டு வேகன்சி அந்த ஸ்ட்ரீமுக்கு கொடுத்துருக்காங்க ஈக்குவன்ட் ஸ்ட்ரீம் அதையும் பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு இதுக்கப்புறம் வர எல்லா இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமுக்கும் ரெண்டு வேக்கன்சி தான் அதையும் பார்த்துக்கோங்க எஸ்எஸ்சி உமன் பார்த்திங்கன்னா சிவிலில் மூணு வேக்கன்சி ஆர்கிடெக்சர் வந்து ஒன்று மெக்கானிக்கல் ரெண்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டு அது டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகாமுக்கு வந்து மூணு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அடுத்தது வீடு ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலில் ஒரு வேக்கன்சி அதுக்கு வந்து பிஇ முடிச்சிருக்க வேண்டும் நான் டெக்னிக்கல் நான் யூபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி அது வந்து எந்த கிராஜுவேட் வேணாலும் படித்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற அதாவது அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் இந்த தேவையான இதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் கமிஷன் என்னென்ன இருக்குது கிராண்ட் ஆஃப் கமிஷன் கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அதேமாதிரி நிறையா இருக்குது பார்த்துக்கோங்க ட்ரைனிங் அப்போ என்னென்னா இருக்குதுன்னு சொல்கிறேன் ட்ரைனிங் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது வாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி வந்து நீங்கள் வந்து நடுவில் வந்து ட்ரைனிங்கு முன்னாடியே நீங்கள் வந்து மேரேஜி அதேமாரி பண்ணியிருக்க கூடாது பண்ணியிருந்தால் அவங்க செலெக்ஷனை வந்து கேன்சல் பண்ணிவிடுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் ட்ரைனிங்கே செலக்ட் ஆகிட்டோம் மேரேஜ் பண்ணிடலான்னா பண்ணிடக்கூடாது அது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸு அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் நீங்கள் இப்போ ட்ரைனிங் இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்போ பாதியிலே நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த ட்ரைனிங் பண்ண ரீஃபண்ட் காஸ்ட் வந்து நீங்கள் திருப்பி தரணும் ஒரு வாரத்துக்கு பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா உங்களுக்கு ட்ரைனிங் காசு அதை வந்து நீங்கள் திருப்பி கட்டுற மாதிரியாக இருக்கும் அதனால் ட்ரைனிங்கை பாதியிலே விடாதீங்க பாதியிலே விட மாதிரியாக இருந்தால் நீங்கள் ட்ரைனிங்லேயே சேராதிங்க ப்ரொமோஷன் கிரிட்டீரியா கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கேப்டன் லெப்டினன்ட் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் நீங்கள் அப்பயே பார்த்தீங்கன்னா சேலரி பாருங்க ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுல இருந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்க வாங்கிக்கிட்டே இருக்கலாம் அடுத்தது நம்ம என்னன்னா அலோவன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் அதர் அலோவன்ஸ் அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க நான் யூனிஃபார்ம் அலோவன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ரேஷன் அலோன்ஸு ட்ரான்ஸ்போர்ட் அலோன்ஸ்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷனாக ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஏன்னா நோட்டுலாம் நம்ம சொல்ல மாட்டோம் நோட்டெலாம் நீங்களாம் படித்து புரிஞ்சு புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு அப்புறமே அப்ளை பண்ணுங்க அப்ளை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஃபீஸர் என்ட்ரி அப்ளை இன் அல்லது லாகின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் அப்ளை ஆன்லைன் போயிட்டு எலிஜிபிள் கிரிட்டீரியா ஓப்பன் பண்ணி எலிஜிபிள் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மு அதே ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிட்டே வரலாம் டாக்குமெண்ட் கேட்கும் எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் கேட்குதோ அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி கண்டினியூ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டே வரலாம் லாஸ்ட்டாக நீங்கள் சம்மிட் கொடுக்குறப்போ சம்மரி ஆஃப் யுவர் இன்ஃபர்மேஷன் கேட்கும் அதில் நீங்கள் எது வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எதுவுமே எடிட் பண்ண முடியாது சப்மிட் பண்ணதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கரெக்டாக இருக்குதா இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் எடிட் பண்ணுற மாரியாக இருந்ததுன்னா எடிட் பண்ணிவிட்டு சப்மிட் நவன் கொடுங்க அதுக்கப்புறம் எதுவும் மாற்ற முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ண உடன் அதை இரண்டு காப்பி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்க வச்சுக்கோங்க செலக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீ வந்து எஸ்எஸ்பி அமைப்பின் மூலம் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ என இரு நிலைகளில் தேர்வு உட் உட்படுத்தப்படுவீர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடங்களை புரிந்து கொள்ளுதல் நுண்ணறிவு திறன் உடல் திறன் தேர்வு கலந்து கலந்துரையாடல்னு சொல்லுவாங்க அது குரூப் டிஸ்கஷன் அது நேர்காணல் அப்புறம் உளவியல் தேர்வு உள்ளிட்ட தேர்வுகள் வந்து இதில் அடங்கும்னு சொல்லியிருக்காங்க இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளப்படுவீர்கள்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு நிலைகளில் வந்து பதவி உயர்வு இருக்குது அதேமாரி நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கான ஸ்கேல் பே பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் வரைக்கும் தராங்க இந்த வாய்ப்பு வந்து வேறு எந்த போர்டிலையுமே இல்லை சில போர்டில் இருக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த ஆஃபீஸர் ரேஞ்சி வேறு எந்த இதுலேயுமே இவ்வளோ சம்பளம் தருவாங்களான்னு தெரியல அதேமாரி இந்த அப்ளிகேஷன் வந்து எண்ணிலேருந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும் லாஸ்ட் டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு ஏன்னால் சர்வர் ஏறாராக ஆகிடும் ஸோ சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிவிடுங்க ஏதனா என்கொயரி ஃபீட்பேக் எதாக இருந்தாலும் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் கேட்டுக்கலாம் அதுக்கான ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்